புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. பட்ஜெட் கூட்டத்தொடரை கவர்னர் தமிழிசை உரையாற்றி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு மத்திய அரசின் அனுமதி இதுவரை கிடைக்கவில்லை. இதனால் சட்டசபையில் கவர்னரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிந்த பின் சபாநாயகர் செல்வம் சபை நிகழ்வுகளை காலவரையின்றி ஒத்திவைத்தார். மத்திய அரசின் அனுமதி கிடைத்த பின்னர் பட்ஜெட் தாக்கலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரி அரசினுடைய முழு நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு முதல்வர்கள் விரைவில் தாக்கல் செய்வார். மத்திய அரசு விடுத்த வேண்டுகோளை ஏற்று அர்ஹர் திரங்கா எனும் அமிர்த பெருவிழா சுதந்திரம் 75 நிகழ்வு தொடர்ந்து புதுச்சேரியில் சிறப்பான முறையில் கொண்டாடுவதன் காரணமாக இந்த 2 நாள் கூட்டத்தொடர் 2 நாள் நாளை மறுநாள் இந்த கூட்டத்தொடர் தள்ளி வைக்கப்படுகிறது. விரைவில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான தேதியை விரைவில் அறிவிப்போம்.